அகரத்தின் அன்பு வணக்கங்கள். பொதுவாக சிவன் கோயிலில் ஐயன் சிவபெருமான் கிழக்கு நோக்கியபடிதான் அருள்பாலிப்பார். ஆனால் வைத்தீஸ்வரன் கோயிலில் மேற்கு நோக்கியபடி அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இக்கோவிலில் உள்ள சிவனை வழிபட்டால் தீர்க்க முடியாத நோயும் குணமடையும் என்பது பக்தருடைய நம்பிக்கையாக உள்ளது. இங்கிருக்கும் குளத்தில் புனித நீராடினால் எப்பேற்பட்ட நோயும் குணமடையும். இவ்வளவு புகழ்மிக்க கோயிலான வைத்தீஸ்வரன் கோயில் உருவான வரலாற்றை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் அமைந்துள்ள தலம்தான் இந்த வைத்தீஸ்வரன் கோயில். இக்கோயில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இங்கு இறைவன் சிவபெருமான் வைத்தியநாதராகவும் அம்பாள் தையல் நாயகி எனவும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த வைத்தீஸ்வரன் திருக்கோயிலுக்கு புள்ளிருக்கு வேலூர் என்ற பெயரும் உண்டு. ஜடாயு பறவைராஜனும் முருகப்பெருமானும் சூரியனும் இத்தலத்தில் வழிபாடு செய்துள்ளனர். இக்கோவில் உள்ள குளத்தின் பெயர் சித்தாமிர்தம் என்று அழைக்கப்படுகிறது. இக்குளத்தில் பாம்புகளோ தவளைகளோ கிடையாது. இதற்கு ஒரு புராண கதையானது சொல்லப்படுகிறது. அதாவது முன்னொரு காலத்தில் இந்த குளக்கரையில் சதானந்த முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு பாம்பு அங்கிருந்த தவளையை விழுங்க முயற்சி செய்தது. அப்போது அதனை கண்ட சதானந்த முனிவர் பாம்பையும் தவளையையும் சபித்தார். இதனாலேயே இன்று வரை இந்த குளத்தில் பாம்பும் தவளையும் காணப்படுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. முன்னொரு காலத்தில் நவ கிரகங்களில் ஒன்றான செவ்வாய் கிரகம் அங்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். அந்த அங்காரகன் வெண்குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டான். எனவே அங்காரகன் சிவனை நினைத்து தவம் இருந்தான். அங்கு தோன்றிய சிவபெருமான் அங்காரகனிடம், நீ நாகை மாவட்டத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள சித்தாமிர்த தீர்த்தத்தில் குளித்தால் உன்னுடைய வெண்குஷ்ட நோயானது குணமாகும் என்றார். அதன்படியே அங்காரகனும் அவ்வாறு செய்ய அவனுடைய வெண்குஷ்ட நோயானது குணமானது. எனவேதான் இத்தலத்தில் உள்ள சித்தாமிர்த குளத்தில் நீராடினால் அனைத்து நோய்களும் குணமாகும் என்பது பக்தருடைய நம்பிக்கையாக உள்ளது. எனவேதான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் மாலையில் ஆட்டுக்கிடா வாகனத்தில் அங்காரகன் எழுந்தருள்வார். இது ஒரு செவ்வாய் தலம். எனவே செவ்வாய் தோஷங்கள் உள்ள திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் இத்தலத்திற்கு வந்தால் திருமண தடை நீங்கும் என்பது பக்தருடைய நம்பிக்கை. இக்கோவிலில் செவ்வாயின் அதிபதியான அங்காரகன் தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார். முத்துக்குமாரன் சன்னதியில் படைக்கப்படும் சந்தனம் அனைத்து நோய்களையும் குணமாக்கும் என்பது ஐதீகம். பொதுவாக பக்தர்கள் செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலேயே இக்கோவிலுக்கு வந்து குளத்தில் நீராடி அதன்பின் உடுத்தி இருந்த உடையை அங்கேயே விட்டுவிட்டு புதிய உடையை உடுத்தி கொள்கின்றனர். பிறகு விநாயகர், செவ்வாய், சிவன், அம்பாள் ஆகியோரை வழிபடுகின்றனர். அதன் பிறகு மூலஸ்தரான அங்காரகன் சன்னதிக்கு சென்று பாலாபிஷேகம், பஞ்சாபிரத அபிஷேகம் செய்து தங்களின் செவ்வாய் தோஷத்தை பக்தர்கள் கழிக்கின்றனர். இக்கோவிலின் மற்றொரு சிறப்பு நாடி ஜோதிடம். இங்கு நாடி ஜோதிடம் பார்ப்பதற்காகவே பல பேர் வருகின்றனர். இக்கோவிலுக்கு சுமார் 5000 கோடி அளவிற்கு சொத்துக்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த வைத்தியநாத சுவாமியை ஒரு சர்வலோக நிவாரணி என்றும் சொல்கின்றனர் பக்தர்கள். இக்கோவிலில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இங்கு 5 கோபுரங்கள் உள்ளது. இந்த 5 கோபுரமும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பது இத்தலத்தின் சிறப்பாகும். இதுவே வைத்தீஸ்வரன் திருக்கோயிலுடைய வரலாறாகும். மேலும் இது போன்ற கோயில் வரலாறுகள், ஆன்மீக தகவல்கள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.